Hi friends, welcome to Creation Channel. In our channel, we will talk about MS Excel's VLOOKUP and Trim Function. We will use the Excel file. We will use the uses for our videos. We will talk about the videos. Now, we will open the Excel sheet. We will talk about the topic of Trim and VLOOKUP. We will talk about the VLOOKUP in the two videos. And in this video, we will use the trim function. அதை இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா ஷீட் ஒன்று இருக்குது. இதில் ப்ராடக்ட்ஸ், ஆர்டர் ஐடி, குவான்டிட்டி, ப்ரைஸ்னு சொல்லிட்டு டேட்டாஸ் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது, அதோட ரேட்டு இருக்குது. இப்போ என்னோட வந்து VLOOKUP டேட்டா டேபிள் எடுத்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து என்னோட டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுங்கிறது இல்லாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியுது. ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து இந்த இது லுக்கப் பண்ணால் எனக்கு வந்து எரர் வேல்யூ தான் வரும். பட் எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ட்ரிம்ங்கிற இதை தான் நான் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். அதாவது நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஈக்குவல் டு VLOOKUP அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து எந்த வேல்யூ வந்து ட்ரிம் பண்ணுமோ அந்த வேல்யூ, அதாவது எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ரிம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ராடக்ட் என்ன வேல்யூ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அந்த டேபிள் வேணும் அந்த டேபிள் அரையை வந்து ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கீழே ஃபுல்லாகவே எனக்கு அந்த வேல்யூ ஃபுல்லாக வராது. ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம F4 அப்படிங்கிற கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். F4 பண்ணோம்னா நமக்கு இந்த டேபிள் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் ஆயிரும். இப்போ கமா போட்டு காலம் ரேஞ்ச் கேட்குது, அது வந்து 4 அண்ட் எக்ஸாக்ட் மேட்சுக்கு நமக்கு வந்து 0 கொடுத்தோம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக அந்த வேல்யூ ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் இது 432, இது இங்கே அமௌண்ட் வந்து கரெக்டாக VManually லுக்கப் ஆயிருக்கு. இது அப்படியே காப்பி பண்ணி நான் கீழே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க டேட்டா டேபிள்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்குது. பட் லுக்கப் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து லாஸ்டில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஜஸ்ட் இதை எப்படி நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து ட்ரிம் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டேபிள்ஸ் மட்டும்தான். இதுக்கு சேம் நம்ம வந்து VLOOKUP பண்ணுற மாதிரியே ஈக்குவல் டு VLOOKUP நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் இப்போ வந்து நமக்கு ட்ரிம் பண்ணுற வேண்டியது வந்து ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ அதை நான் இந்த VLOOKUP வேல்யூ கிடையாது, மேலே இருக்க டேபிள் மட்டும்தான். அதனால் நான் வந்து இந்த லுக்கப் வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து எங்கள் டேபிள் வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ கமா போட்டு ட்ரிம் போட்டு அந்த டேபிள் நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கான்சன்ட் பண்ணும். அதுக்கு நம்ம வந்து F4 வந்து நம்ம கிளிக் பண்ணோம். F4 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது ஃபுல்லாகவே கான்சன்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா எந்த வேல்யூ அப்படின்னு கேட்குது, 1, 2, 3, 4 ஆனால் 4 கமா எக்ஸாக்ட் மேட்ச்க்கு 0. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வேல்யூ எனக்கு கரெக்டாக வேணும்னா நான் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ட்ரு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த வேல்யூ வந்து வரும். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வேல்யூ கொடுக்குறோம்னா இப்போ வந்து அதை கொடுக்காமனா வந்து இப்போ உங்களுக்கு டேட்டா நான் என்ட்ரி கொடுத்தேனா இந்த வேல்யூஸ் வந்து வராது. ஜஸ்ட் நான் இப்போ ப்ராக்கெட் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் வேல்யூன்னு மட்டும் வந்துருது. ஸோ இந்த இது இல்லாமல் நமக்கு வேல்யூ கரெக்டாக வரணும்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். இப்போ நான் பார்த்து வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து வேல்யூ வந்துருக்குது. ஜஸ்ட் இது அப்படியே வந்து பண்ணலாம். பட் இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைட் வந்திருக்கு, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் வந்திருக்கு. பட் எனக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் ஃபார்மெட் வந்து மேட்ச் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து நான் வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா +0 அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறது பார்க்குறேன். இப்படி கொடுத்தா தான் நமக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான அந்த ஃபார்மேட்டில் வந்து வருது. இதுவும் அதுவும் அமௌண்ட் இதுவும் அமௌண்ட் இப்படி காப்பி ஃபுல்லாகவே காப்பியாக இருக்குது. இப்போ இதை நான் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணி நமக்கு எங்கே ஸ்பேஸ் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம கரெக்டான வேல்யூஸ் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.